அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் ஒரு 3 மணி வரைக்கும் வரப்போகுது. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஜயான் குட்டிக்கு தடுப்பூசி போட்டதுனால ஒரு 5-6 நாள் ஃபீவராக இருந்துச்சு. உட்காந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஒரு 7 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இனி இன்ஷால்லா கரெக்ட் நான் வீடியோ போட்டுருவேன். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நாள் நைட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மில்லட் தோசை மாவுக்கு மெஷர்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்காக இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து முழு ராகி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வரகு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டம்ளர் எடுப்பேன், கொஞ்சம் மாவு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வரகும் ராகியும் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இது நம்ம எவ்வளோ கழுவுனாலும் சரி, தண்ணி வந்து நம்ம கழுக்காக இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வரகும் ராகியோட கலர் அந்த மாதிரி இல்லையா. நான் நைட்டு 1-5 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவேன். காலையில் 1-5 தடவை கழுவிடுவேன். ஸோ இப்போ வந்து நல்லா அலசிட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம். இது கூடவே நான் இட்லி மாவுக்குமே ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரே நாள் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 1-5 நாளைக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இட்லி மாவு எப்படி பர்ஃபெக்டாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாவில் இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும். இப்போ வந்து நான் ஊற வச்சு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பாதாம், சியா சீட்ஸ் ரெண்டுமே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. இதை வந்து மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு நல்லா ஊறி வந்துடும். ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் டீ போடுறதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ்டாக டீ குடிக்கிறதுக்கு டைம் இருக்கும், ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா டைமே இருக்காது. அன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே வந்தப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த செம்பில் 1 செம்பளவுக்கு நல்லா வார்ம் வாட்டர் தான் குடிப்பேன். குடிச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு டீ குடிக்கிறது, டீ வந்து விட முடியல, அதனால எப்பயும் குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிக்கிறது. அமீனக்கு மேலுமே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே கிச்சனில் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு நைட்டு பிணைஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூடு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ கார்லிக் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த சாஸ் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவில். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 10 தக்காளி கிட்ட நான் எடுத்திருக்கேன், நல்ல பழமான தக்காளியாக. அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 10-15 வெள்ளைப்பூடு சேர்த்து இப்போ அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பேப்ரிக்கா பவுடர், ஆரிகானோ இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக, பெரி பெரி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி இதை வச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பல் இஞ்சி போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதே மாதிரி சுகர் உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வினிகர் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சாஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன், அதில் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் கேப்சிகம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெங்காயம் கேப்சிகம் இருக்கு இல்லையா, இதில் வந்து 4 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகுத்தூள் தேவையான அளவு, பேப்ரிக்கா பவுடர் கொஞ்சமாக, பெரி பெரி மசாலா இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சமாக மிளகுத்தூள், பீட்ஸா சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ கார்லிக் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜயான் குட்டிக்குமே பசி வந்துருச்சு. சரி, அவருக்கு சத்து மாவுக்குள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ விலாகை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆயிஷாமா ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்ரீத் வந்து பக்கத்தில் வரப்போகுது இல்லையா, எல்லாருக்குமே குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 7000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். அடுத்த வருஷம் அதாவது 2024 பக்ரீத் அப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆடை கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த ஆடோட எடை பார்த்தீங்கன்னா உயிரோட 23-30 கிலோ இருக்கும். வெறும் 7000 ரூபாய்க்கு 23-30 கிலோ அளவுள்ள ஆடு நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. வர்ற ஜூலை எண்டுக்குள்ளே 7000 பே பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நல்ல தரமான ஆடு உங்கள் வீடு தேடி வந்து இறக்கி விட்டுருவாங்க. இவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. போன வருஷமே நம்ம சேனலில் நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணி இந்த வருஷம் வந்து இது மூலமாக ஆடு வாங்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற 3 நம்பர் இருக்கு இல்லையா, இதில் எந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்பவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பால் எடுத்துட்டு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கணும். அது தேய்க்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவுக்குள்ளுமே ரெடி ஆயிடுச்சு. அதையும் இறக்கி ஆறுறதுக்காக விட்டுட்டு வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணியுமே வச்சு விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசைகள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இருக்கு இல்லையா அதை வந்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பீட்ஸா சீசனிங் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப நமக்கு அப்படியே ஒரு பீட்ஸா சாப்பிட்ற ஃபீல் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 2 பீஸ் வச்சு விட்டுட்டு அப்படியே இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றி சுட்டோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட பட்டர் வந்து தீந்துருச்சு, அதனால நெய் ஊற்றி தான் சுட்டிருந்தேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுடணும், அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக உள்ளையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். இப்போ சத்து மாவுக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஊற்றி இவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா ஊட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். ஒர் 3-5 நிமிஷத்துலேயும் நல்லா இந்த மாதிரி வந்துடும். திருப்பி போட்டு விட்டுறலாம். தண்ணியுமே பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு, ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். காலையில் ஒரு 2-3 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹரிபரியாக போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நான் ஷார்ட்ஸுக்கு வீடியோவும் எடுத்துகிட்ருப்பேன், எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன், மினி விளாக்ஸுமே போட்டுட்ருக்கேன். இன்ஷல்லா டைம் இருக்கப்போ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ போடுறதுக்கு இனி இன்ஷல்லா லேட் ஆகாது. இப்போ நம்ம சப்பாத்தி 2 பக்கமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து 3 கட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும், ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சிடலாம். அக்மலுக்குலாம் இதில் 2 பீஸ் தான் வச்சு விடுவேன், சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அமீனுக்கு 3 பீஸ் வச்சு விடுவேன். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே உங்ககிட்ட கேரட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் திருக்கி போட்டுக்கலாம், கிட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா சீஸ் எக் இதெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ நம்ம ரெடி பண்ண டொமேட்டோ கார்லிக் சாஸ் இருக்கு இல்லையா அதையுமே வச்சுக்கலாம். இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ கார்லிக் சாஸ் வந்து போன வருஷம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து 2 பேருக்குமே பேக் பண்ணிட்டேன். நைட்டு சுட்ட இனிப்பு பணியாரம் ஒரு 4 பேலன்ஸ் இருந்துச்சு. அக்மலுக்கு இந்த பணியாரத்தில் என்னதான் இருக்குன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் இப்போ இனிப்பு பணியாரத்தை தான் பிடிச்சிக்கிட்டான். அமீனுக்கு வந்து பேலன்ஸ் இருந்த அந்த 1 பீஸ் சப்பாத்தி இருக்கு இல்லையா அதுவும் அது கூட வந்து அந்த சாசையும் வச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வச்சு கொடுக்கல, இன்னும் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே லஞ்ச் பேக் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவலு, ஸ்பூன் இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃப்ளாஸ்க்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஜிப்பில் வந்து லாக் பண்ணி விட்டுறது, ஏன்னா நம்ம பைக்கில் போக வர இருக்கையில் வந்து இது வலிக்கு விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால். அக்மலுக்கு அந்த 4 பணியாரத்தோட கொஞ்சமாக பாலாத்தி வச்சுட்டேன். அமீனுக்கு வந்து அந்த 1 பீஸ் இருந்துச்சு இல்லையா அது கூட அந்த கெச்சப்பையுமே வச்சு கொடுத்துட்டேன். அமீனை பற்றி பிரச்சனை இல்லை, எதுனாலும் சாப்பிட்டுக்குவான். அக்மலை சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இனி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கிளப்பி விடுறது தான்.
அவ்வளோதான். அமீன் அக்மல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க, இவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அமீன் அக்மல் போனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நான் அமைதியாக உட்காந்துருவேன். ஏன்னா காலையிலேருந்து நம்ம கிச்சனில் நின்றுட்டே இருக்கோம் இல்லையா, டக்கு நான் கிச்சனுக்குள்ளே போய் வேலை பார்க்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருவேன். ஜயான் குட்டி வந்து விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து தான் எல்லாம் ஒதுக்குறதெல்லாம் ஒதுக்கிட்டு இருப்பேன். அந்த டொமேட்டோ கார்லிக் சாஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நைட்டு ஊற போட்டிருந்த பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து உரித்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா பசிக்கும், ஏன்னா வேலை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் போட்டு விட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருவேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருவேன். ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா நமக்கு குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் நான் இந்த பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நடுவில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வெயிட்டுமே ரொம்ப போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பாதாம் ஊற வச்சு சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து இந்த பேக் பெயின் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ அந்த ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இல்லையா, இதில் வந்து நம்ம ஊற வச்ச சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே சாப்பிட்ருவேன். நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா மில்லட் தோசை, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. மில்லட் தோசைக்கு ஊற வச்சுருந்தோம்ல ஊறிடுச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த காய் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அரிசியும் பருப்பு சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், அதனால் இன்றைக்கி அரிசியும் பருப்பு சாதம் வந்து நான் ஷேர் பண்ணலை. காய் சுண்ட வைக்கிறது, இந்த காய் சுண்ட வைக்கிறது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அரிசியும் பருப்பு சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகுளுத்த பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 3-4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தக்காளியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அவரக்காய், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இது மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட அதுதான் இருந்துச்சு. இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அமீனுக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அமீனுக்கும் அக்மலுக்கும். ஸோ அதனால் இப்போ அந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு சாதத்துக்கு தண்ணியெலாம் அளந்து ஊற்றிட்டேன். அது கொதிக்கவும் அரிசியும் பருப்பும் சேர்க்கறது தான். இப்போ கிரைண்டர் எடுத்து வச்சுட்டேன். சரி, அரிசியை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இட்லிக்கு தான் மாவு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இந்த மாவு வந்து ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு போட்டோம் அப்படின்னா இட்லி மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மில்லட் மாவுக்கு வந்து அரைச்சிக்குவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விடணும். இப்போ நம்ம காய் சுண்ட வைக்கிறதுமே நல்லா சூப்பராக வதங்கிருச்சு அந்த காய் எல்லாமே. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாயிரும். ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ உளுந்தை தான் போட்டு விட்டுருக்கேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது, ஒதுக்குறது இந்த வேலை எல்லாமே பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்படி அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஜயான் குட்டி வந்து இப்போ தூங்கிட்டுருக்காரு. நல்லா கிரைண்டர் சத்தத்துக்கெலாம் அவர் முழிக்க மாட்டார், அமீன் அக்மல் சத்தத்துக்கு சீக்கிரமாக முழிச்சிருவான். இன்னொரு விஷயம், டிவி ஓடிச்சு அப்படின்னா முழிச்சிருவான். இந்த கிரைண்டர், மிக்ஸி, அதுக்கப்புறம் குக்கர் விசில் வர்றது இந்த சவுண்டுக்கெலாம் முழிக்க மாட்டார், அவருக்கு நல்லா பழகிருச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு ரெண்டு விசில் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி சுருண்டு வந்துடணும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசியும் பருப்பு சாதமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதையுமே ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த காய் சுண்டை வச்சது இருக்குல்லையே, அது அரிசியும் பருப்பு சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் ரசம், இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி மாவுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம மில்லட் மாவு அரைக்கிறது தான். ஸோ இப்போ வந்து இந்த சம்பாவல் இருக்கு இல்லையா, இதை எடுத்திருக்கேன் நான் இந்த மாவுக்கு. இது சேர்க்குறப்ப இன்னுமே ஹெல்த்தி வெள்ளவளை விட. ஸோ இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த அவலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம இட்லி மாவு அரைச்சதுனால தான் கிரைண்டர் அப்படி இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த அவல் நல்லா ஓடினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மில்லட்ஸ் வந்து அப்படியே கொட்டிட வேணாம். ஒரு கைப்பிடி போட்டுட்டு ஒரு சுற்று விட்டதுக்கப்புறமா இன்னொரு கைப்பிடி இந்த மாதிரி போடுங்க. ஏன்னா நமக்கு ராகி அரைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி வர்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் இந்த கிரைண்டரில். இதை போட்டு விட்டுட்டு நான் வந்து லுகர் தொழுகிறதுக்கு போயிட்டேன். போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்தேன். இதை ஆட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்பப்போ சைடில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அந்த ராகியோட தோல் போய் சைடில் நின்றுக்கும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மில்லட் மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்தரைச்சேன், அதனால தான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு குட்டி ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன டம்ளரில் ஒவ்வொரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து தோண்டி எடுத்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இல்லாமல் நார்மல் அரைச்சி எடுத்தாலே போதும். இந்த மாவை வந்து நான் மத்தியானமே அரைச்சேன் அப்படின்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் தோண்டிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ காலையில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவை ஆட்டினதுமே கிரைண்டரை வந்து கழுவிடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப பிடிச்சிக்குது. ஏன்னா மில்லட்ஸ் இல்லையா, ரொம்ப பிடிச்சிக்கிட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆட்டினதுமே டக்குன்னு கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மில்லட் தோசை மாவு ரெசிபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் தோசைக்கு எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றாமல் சுட்டு சாப்பிடுங்க. இல்லைனா அந்த தோசை சாப்பிட்றதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். கையோடு பார்த்திங்கன்னா கிரைண்டரையுமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி சுகர் இருக்கவங்களும் இந்த தோசை சாப்பிடலாம். ஏன்னா ஃபுல்லாக மில்லட்ஸ் தான் இல்லையா. நான் இன்னும் அதில் இட்லி ஊற்றி பார்த்ததில்லை. இன்ஷால்லாம் இட்லி ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வருதா வல்லையான்னு. ஸோ அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நீ கிச்சனை க்ளீன் பண்ணி விடுறதுதான். அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படியே வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சீக்கிரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் மினி விளாக்லேயுமே உங்களை மீட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.